32 inches TV free. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் துஷாஷா மார்க்கெட்டிங்கில் வந்து அவங்களோட டிவி மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மா வந்துட்டு தடபுடலாக வந்துட்டு உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு இந்த அசம்பிளிலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோடன் வச்சிருக்காங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் உங்களுக்கு வந்து நாமினலாக இருக்குது, அதே மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் டிவி அப்படின்னு கேட்டிங்கன்னா 3000 வந்து இருக்குது. அண்ட் இன்கேஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துருக்குமே, நாங்கள் இப்போ செல் பண்ண ஆசைப்படுறோம் இல்லை டீலர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தனியாகவே ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ், ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நம்ம நம்மளோட சேனல் பார்த்திங்க வந்து நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறீங்க, டிவி தான் இல்லை, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது வாங்கிட்டு நீங்கள் அந்த கவுண்டர் பக்கத்தில் உங்களுக்கு ஹவு ஹேமான ஒரு பாக்ஸ் இருக்குமா, ஸோ அதில் உங்கள் நம்பர் அதெல்லாம் எழுதி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து 50,000 ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 32 inch டிவி வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு இருக்குது. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம், வாங்க டக்கு டக்குனு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாய் துஷாஷா மார்க்கெட்டிங் தான் வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட டிவி மேனுஃபேக்சரிங் யூனிட்டா. ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ஹை சிஸ்டர், ஹலோ மேம். ஓகே, கடைசியாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்தாச்சு. யூனிட் வந்தாச்சு. ஓகே, ஸோ நார்மலாக எல்லோரும் யூனிட்னு வாங்க. நம்ம யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும், அதுலேருந்து டிவி ரெடி பண்ணி, ஆமாம், அதுக்கப்புறம் டிவி ரெடி பண்ணுறது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா எப்படி டிவி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து. அண்ட் இப்போ வந்துட்டு டிவிலாம் என்ன ஸ்டார்டிங் ரேஞ்ச் சிஸ்டம் நம்மகிட்ட? டிவி ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 17 inches 3000 rupees நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் இன்னைக்கு நான் 75 inches உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எல்லாமே பார்க்க போகிறோம். ஆமாம், எல்லா டிவிஸும் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கிறதுனால எல்லா டிவிஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். 75 சரியான லாங்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா பார்க்கணும்னு ஆசை. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வாரண்டி டெலிவரி இதெல்லாம் எப்படி சிஸ்டர்? ஸோ வாரண்டி வந்து நம்ம 3 இயர்ஸ் டெக்னிக்கல் வாரண்டி கொடுக்குறோம். என்ன இஷ்யூஸ்னாலும், எவ்வளோ பெரிய இஷ்யூனாலும் அதை ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பேர் எதாவது மாற்றணும்னா மட்டும் நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஸ்பேர்ஸ்க்கும் நீங்கள் கேட்கலாம், ஸ்பேர்ஸ் மாற்றணும்னா நீங்கள் ஸ்பேருக்கு நிறைய காசு வாங்குவீங்களா? நம்ம டிவி ரேட்டே கம்மி தான். ஸோ ஸ்பேருக்குலாம் வந்து ரேட் ரொம்ப கம்மி, நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால ஸ்பேர்ஸ்க்கெல்லாம் ரேட் எல்லாமே கம்மி. ஸோ எது ப்ராப்ளமோ அதை மட்டும் இப்படி எடுத்து மாற்றி கொடுத்து அப்படி கொடுத்துருவோம். அதுவும் வந்து நம்ம உடனே வந்து இப்போ ஸ்பீக்கர் ஒரு இஷ்யூனா அந்த ஸ்பீக்கரில் என்ன இஷ்யூவோ அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு எல்லாமே தெரியும்ன்றதுனால அது ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்பீக்கரே கிழிஞ்சிச்சுனாலும் ஸ்பீக்கர் மாற்றுவோம். ஸோ இப்போ சிஸ்டர், இப்போ டெலிவரி அந்த மாதிரிலாம் எப்படி, இப்போ யாராவது வந்து வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ வெளியூர்லேருந்துலாம் எடுக்கிறவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து டிவி பேக் பண்ணி பக்காவாக பார்சல் போட்டுடுவோம். பார்சல் ஆஃபீஸ்லேருந்து அவங்க எடுத்து அன்பாக்சிங் வீடியோ, ஸோ டிவியை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து ஸ்பெஷல் பேக்கிங் போட்டு தான் அனுப்புகிறோம். 32 inches ஸ்பெஷல் பேக்கிங் போட்டு தான் அனுப்புகிறோம் நம்ம. ஸோ அதில் வந்து அவங்க பிரிக்கும் போது ஏதாவது டேமேஜ்னா நமக்கு உடனே கிளைம் பண்ணலாம். அந்த வீடியோவை எடுத்து அனுப்பினா, அந்த வீடியோ எடுத்து அனுப்பினா நம்ம வந்து டிவியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா 3000 ஆரம்பிக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் வாங்கினாங்க, எங்களுக்கு எதுவும் ஆஃபர் ஏதாவது பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக மேடம், ஹவு ஹேமா சேனல் பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எப்படின்னா, நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து வாங்குற கஸ்டமர்ஸ், நம்ம எப்பவுமே வந்து வாங்காதவங்க அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ வாங்குற கஸ்டமர்ஸ் என்ன அப்படின்னா, வாங்குறவங்க அங்கேயே வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து நமக்கு ரெண்டு பிரான்ச் இப்போ கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, சென்னையிலும் இருக்குது, ரெண்டு பிரான்ச்சில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஹவு ஹேமான்னு போட்டு, ஸோ அவங்க பில்லிங் போடும் போதே ஹவு ஹேமான்னு சொல்லிட்டாங்க, அந்த அதில் ஒரு ஸ்லிப்பில் வந்து பேர், ஃபோன் நம்பர், ஏரியா, அப்புறம் பில்லிங் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் போட்டு அதை மடித்து போட்டுட்டான். 50,000 எவ்ரி 50,000 வியூஸ்க்கு 32 inches டிவி ஃப்ரீயாக தரும். இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு சீட் எடுப்போம், அந்த ஒரு நபர் லக்கி வினர், எதுவுமே பே பண்ண வேணாம், 32 inches ஃப்ரீ.
ஓகே சோ ஆல்ரெடி வாங்கி இருக்கவங்க வாங்கி இருக்கவங்க எது வாங்கி இருந்தாலும் எது வாங்கி இருந்தாலும் ஓகே உங்க கம்பெனில அதாவது சாய் துஷாஷா மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க எது வாங்கி இருந்தாலும் அவங்க வந்து கவுண்டர் பக்கத்துல ஹவ் ஹேமான்னு ஒன்று வச்சிருப்பாங்க சோ அதுல இருந்து நீங்க உங்க பேரு அந்த நம்பர் அதெல்லாம் எழுதி போட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்து 50,000 ரீச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அதுல இருந்து எடுக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா 32 inch வந்து ஃப்ரீயா தராங்களாம் சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 50 1 lakh 150 2K அப்படி போகும்போது ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறோம் நல்லா இருக்கே சோ நம்ம வந்து ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதையும் பார்த்து வாங்கிக்கலாம் சோ சிஸ்டர் இப்போ வந்து manufacturing யூனிட் வச்சிருக்கீங்க சோ ரீட்டெயில் ஓகே இப்போ ஹோல்சேல் போக டீலர்ஸ்னா டீலர்ஸ் எல்லாமே பண்ணலாம் மேடம் கடை கார்டு அது மட்டும் அமிச்சா போதும் ரொம்ப பெருசா இன்வெஸ்ட் பண்ணும் அதெல்லாம் இல்ல 50,000 எவ்ரி 50,000 வியூஸ்க்கு ஓகே 32 inches டிவி ஃப்ரீயா தரும் கம்மியான பட்ஜெட்ல நீங்க வந்து டிவிஸ் எடுத்து நல்ல ஒரு லாபத்துக்கு சேல் பண்ணலாம் ஓகே ஸோ டீலர்ஸாக இருந்தால் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சு கொடுக்குறாங்க அண்ட் நீங்கள் நிறையலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணலாமா ஸோ இப்போ வந்து டக்கு டக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஓகே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் நான் சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வருவாங்க இவங்க பர்தா போட்டிருக்காங்க இல்லையா இந்த ஷீட்டு எல்லாம் நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்க்ரூ அடிப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு ஷீட் வைக்கணும் அதுக்காக டிவி எதுவும் அமுந்து போய் உட்கார போகக்கூடாதுக்காக இந்த கிளாம்ப் கொடுப்பாங்க ஸோ இது செகண்ட் ஸ்டேஜ் இதில் என்ன பண்ணால் லைட் வந்து செக் பண்ணிப்பாங்க கையோட ஒரு ஒரு ப்ராசஸ்லையும் செக்கிங் நடந்துட்டே செக்கிங் நடந்துட்டு ஓகே ஸோ அப்படியே டிவி நெக்ஸ்ட் இடத்துக்கு போகுது இப்போ தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமான ஷீட் போடுவாங்க டிஃபியூசர் பிளேட்டு இது பேர் டிஃபியூசர் ஷீட்டு இதில் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் போட்டு இதை க்ளோசிங் பண்ணிடுவாங்க நகர்ந்து போகாம இருக்கணும் ஷீட் இதுல நாலு கார்னருக்கு நாலு விதமான கார்னருக்கு வைக்கக்கூடியது இது பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து மெட்டல் இருக்கிறதால மெட்டல் கண்ணாடி ஸ்கிராச்சஸ் ஆகக்கூடாது இது வந்து ரப்பர் சம்மந்தப்பட்டது அதனால இதை கொடுத்துருவாங்க இதுக்குள்ளதான் இது மேலதான் டிஸ்பிளே உட்காரும் இது பேர் இன்னர் பேன்சல் சொல்லுவாங்க ஆமா அது ரப்பர் வச்சிருக்காங்க இங்க எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே சோ இதுல வந்து டிஸ்ப்ளே இதுக்கு மேல தான் டிஸ்ப்ளே உட்காரும் அப்ப நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே வா அடுத்து டிஸ்ப்ளே process ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே எடுத்து வைக்கறாங்க பென்சில் சொல்லுவாங்க ஃப்ரேம் தான் சொல்லுவாங்க ஓ ஃப்ரேம் ஃப்ரேம்ன்றது இதுதான் ஃப்ரேம்லெஸ்ன்றது இது இல்லாம இருக்கும் டிஸ்ப்ளே போட்டுட்டு இந்த ஃப்ரேம் மாட்டனதுக்கு அப்புறம் டிவியை கவுத்துருவாங்க ஓ டிவியை கவுத்துறதுக்கு அப்புறம் இது அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும் மதர் போர்டு மாட்டற process ஓ நெக்ஸ்ட் போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஃபிட் பண்ணணும் ஸ்மார்ட் போர்டுக்கு அந்த ஆண்டெனா வயர் வரும் நார்மலுக்கு வராது போட்டால் கரண்ட் அடிக்குமா ப்ரோ இல்லை அடிக்காது ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்டெனா வயராக ஸ்மார்ட்டுக்கு மட்டும் இருக்கும்ன்றாங்க இது பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் கேபிள் சொல்லுவாங்க இதுதான் மதர் போர்டுக்கும் டிஸ்பிளேக்கும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய கேபிள் இது ஒரு சின்ன விஷயமா தப்பாக ஃபிட் பண்ணிட்டா கூட போர்டு ஃபயர் ஆகிடும் இல்லை டிஸ்பிளே ஃபயர் ஆகிடும் ஓகே ஸோ முடிஞ்சிருச்சு ஆமாம் இந்த டிவி நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிட் பண்ண அந்த எல்இடிஎஸ் கேபிளை பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு ஃபிட் பண்ணுறாரு இவர் அதுக்கப்புறம் இந்த லைட்டோட ஒயரையும் இது ஃபிட் பண்ணுறாரு இவர் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பீக்கர் கவர் சொல்லுவாங்க ஸ்பீக்கர் பட்டன் சென்சார் ஓகே இது ஸ்பீக்கர் ஆமாம் ஓகே இது எல்லாமே இங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இதை ஸோ இவரெல்லாம் மெயினாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆமாம் இவர் தான் இங்கே ஃபிட் எல்லாமே அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் தவறாக ஃபிட் பண்ணால் டிவியோ இல்லை டிஸ்பிளே போயிடும் இது பார்த்தீங்கன்னா இதோட பேர் பார்த்தீங்கன்னா டெர்மினல் சொல்லுவாங்க அதாவது பேக் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மதர் போர்டுக்கு வந்து க்ளோசிங் கொடுக்குறது ஓகே கொஞ்சம் அப்படி ப்ரொடெக்டிவாக இருக்கும் ஆமாம் ப்ரொடெக்டிவாக அந்த கரெக்டாக அதுக்கான ஹோல்ஸ் இருக்கும் அது கரெக்டாக ஃபிட் ஆகிடும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இவர் பார்த்தீங்கன்னா இதோட பேர் பேக் கவர் சொல்லுவாங்க ஓகே சரிங்களா இது வந்து பவர் கேபிள் இதுதான் டிவிக்கும் நம்ம கரண்ட் வரக்கூடிய ஒயர் ஓகே இதை ஃபிட் பண்ணுறாரு இவர் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக ஃபிட் ஆகிடும் டிவி இது இப்போ ஆல்மோஸ்ட் டிவி முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்த ஸ்டேஜ் போகும் இங்கே இதுக்கான எல்லாத்துக்கான ஸ்க்ரூவும் இங்கே அடிச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்க டிவி நெக்ஸ்ட் செஷனுக்கு வருது ஸோ இவர் என்ன இந்த டிவிக்கு உண்டான ஸ்டிக்கர்ஸை வந்து ஸ்டிக்கர் பண்ணுவாங்க ஓகே இங்கே மேலே ஒட்ட வேண்டியது சைடில் ஒட்ட வேண்டியது HDMI-க்கான ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே இங்கே ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் இந்த டிவி இப்படி நிற்க வைப்பாங்களா ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக செக்கிங் ப்ராசஸ் ப்ராசஸ்க்கு போவோம் இங்கே அந்த லைன் மூவ் பண்ணுவாங்க மூவ் ஆகுது இப்போ அடுத்தது ஓகே அந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிவி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்கிங் ப்ராசஸ்க்கு லைனாக ரெடியாக இருக்குது எல்லாமே நிறைய பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது என்ன சைடு நான் உள்ளே போனோம் வாங்க எப்படி வாங்க எப்படி வாங்க மாதிரி இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓ அது அப்கிரேடிங் வருது ஸ்மார்ட் டிவினா இங்கேயே வந்து ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஆமாம் இப்போ சாஃப்ட்வேர் ஏறினா தான் உங்களுக்கு ரிமோட்டும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வியூ ஆகும்
ஓகே, அங்கே சாஃப்ட்வேர் ஏறினோடனே திருப்பி அந்த டிவிலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா யூ டர்ன் அடிச்சிங்க தான் வருது. சொல்லுங்கள் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா டிவியில் ஏதாச்சும் டஸ்ட்டு இருந்தாலோ டாட் இருந்தாலோ உடனே இங்கே தான் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இல்லை பின்னாடி ஏதாவது ஸ்க்ரூ ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா, இல்லை ஸ்டிக்கர் ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா அப்படிங்கிறதையும் இங்கேயே செக் பண்ணிவிடுவோம். ரிமோட்லாம் ஒர்க் ஆகுதான்றதையும் ப்ராப்பராக செக் பண்ணிப்போம். வால்யூம் வருதான்றது, மூவ் ஆகும்போது சவுண்ட் வருதா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோ, நெக்ஸ்ட் பார்த்தா பேக்கிங் செக்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அட்டை டப்பா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி ஆகி தான் நெக்ஸ்ட் அந்த பேக்கிங் போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஏரியாவா உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் வச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவியாக வச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இது பேர் மாஸ்டர் காட்டன் சொல்லுவோம், இது பேர் இன்னர் காட்டன் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வரும். கண்ணாடி இந்த பக்கம் வரும், இதில் கண்ணாடி சைடு உள் சைடு உள் சைடு தான் கண்ணாடி வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணா ரிமோட் கிட் உள்ளே போட்டுட்டு பேக் பண்ணி டிஸ்பேச் அனுப்புவோம். ஓகே, ஸோ இந்த சைடு இருக்கலாம் டிஸ்பேச் இருக்கா ப்ரோ? இதெல்லாம் ரெடி ஸ்டாக். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மாசம் மாதம் வந்து இருக்குது ஃபுல்லாக டிஸ்பேச்சுக்கு. ஸோ ரிமோட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரிமோட்ஸ்க்கும் வந்து தனியாக அதே மாதிரி செக்கிங் ப்ராசஸ் எல்லாம். ஆமாம், ரிமோட்க்கும் ஒரு தனியாக டீம் வச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து இது எப்படி கண்டெய்னர் விளையாட போகிறது? ஆமாம், இங்கேருந்து தான் டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து டிவி, அதுக்கப்புறம் ஸ்பெக் ப்ரைஸ் இதெல்லாம் கேட்க போகிறோம். சொல்லுங்கள் சிஸ்டர். ஸோ 17 inches இருக்குது. ஸோ 17 inches வந்து 3000 rupees நம்மளது. ஃபுல் ஹெச்டி நம்மளது எது எல்லாமே வந்து ஃபுல் ஹெச்டி டிவிஸ் தான். ஹெச்டி ரெடி கிடையாது, 1080 pixels தான். ஸோ அடுத்தது 19 பார்த்தீங்கன்னா 3600. ஓகே, ஸோ அது வந்து 22 inches. 22 inches 5300. ஓகே, 24 எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 வித் இன்பில்ட் சவுண்ட் பாரோட இருக்கு, அது வந்து 6000. எல்லாமே நான் ஸ்மார்ட். 32 நார்மல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பாருங்க. ஸோ 32 நார்மல் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் மாடல், இதோட ரேட் வந்து 7500. ஓகே, அண்ட் 32 வந்து நமக்கு 4 மாடல் வச்சிருக்கோம். 32 ஃப்ரேம் மாடல், ஸோ ஸ்மார்ட்ல. ஓகே, ஸ்மார்ட்ல ஃப்ரேம். ஆமா, ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன், 1GB RAM, 8GB இன்டர்னல் மெமரி. சோ இது ஃபுல் HD டிவி. நம்ம யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் எல்லாமே பார்த்துக்கலாம். பிளஸ் நம்மளோட ஃபோனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 8600. ஃப்ரேம்லெஸ், ஃப்ரேம்லெஸ்ல ரெண்டு மாடல் இருக்கு. ஃப்ரேம்லெஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னு சவுண்ட் பாரோட இருக்கும், இன்னொன்று சவுண்ட் பார் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து சவுண்ட் பார் இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 rupees வரும். ஓகே, சவுண்ட் பார் மாடல் வந்து 9500. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32 மேலே பார்த்தீங்கன்னா 40 அஸ்ட். ஆமாம், 40. ஸோ 40 ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஓகே, ஸோ சவுண்ட் பார், சவுண்ட் பார் இல்லாமல். ஸோ சவுண்ட் பார் இல்லாமல்னா என்னன்னா, சவுண்ட் பார்ன்றது வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லா டிவிஸ்லும் ஜென்ரலாக 22 watt ஸ்பீக்கர் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பீக்கர் வாட்ஸே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 15 கொடுத்து 30 watt ஸ்பீக்கர். ஸோ இது வந்து உங்களுக்கு சவுண்ட் பார் இல்லாமல் உங்களுக்கு 22 watt ஸ்பீக்கரோட 12000 rupees. ஸோ அதே வந்து இங்கே கீழே இருக்குல்ல இந்த டிவி வந்து வித் சவுண்ட் பார், சவுண்ட் பாரோடனும் போது இது 13000 rupees. ஸ்மார்ட் தானே, எல்லாமே ஸ்மார்ட். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன், 1GB RAM, 8GB இன்டர்னல், அதுக்கப்புறம் பேக்க போகிறது எல்லாமே அதே தான். ஸ்மார்ட்டுக்கு எல்லாமே நம்மளது எல்லாமே. ஆண்ட்ராய்டு 11 அதெல்லாம் கூட இருக்குமா? ஆண்ட்ராய்டு 11 நம்ம வரும்போது அப்போ நம்ம அப்கிரேட் பண்ணி கொடுப்போம் மேடம். ஸோ எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் 43, அது வந்து ஃப்ரேம்லெஸ் மாடல். ஸோ 40 வந்து ஃப்ரேம் மாடல் பார்த்தோம், 43 ஃப்ரேம்லெஸ் மாடல். ஸோ அதுலேயும் ரெண்டு வெரைட்டி கொடுக்குறோம் நம்ம. ஸோ சவுண்ட் பார் இல்லாமல் 22 watt ஸ்பீக்கரோட 16000 rupees. சவுண்ட் பாரோட 30 watt ஸ்பீக்கரோட இருக்கிறது வந்து உங்களுக்கு 17000 rupees. 40 ஃப்ரேம், 43 ஃப்ரேம்லெஸ், சவுண்ட் அண்ட் சவுண்ட் பார் இல்லாமல் ரெண்டு மாடல். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 50 inch. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியில் செமையா இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு சொல்லுங்கள் சிஸ்டர். ஸோ 50 inches ரெண்டு வெரைட்டி இருக்குது மேடம். ஓகே, ஸோ ஃப்ரேம் மாடல் இருக்குது, ஃப்ரேம்லெஸ் இருக்குது. இதுவும் இன்பில் சவுண்ட் பார், இன்பில் சவுண்ட் பார்னும் போது 35 watt ஸ்பீக்கர் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 50 inches 4K டிவி நம்மளது. ஸோ 4K போது 2160, இது வரைக்கும் நம்ம 1080 பார்த்தோம். ஸோ பக்கா 2160. இது கிளாரிட்டி நல்ல டிஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே OLED பேனல். ஸோ OLED பேனல்னும் போது உங்களுக்கு சின்ன ஒரு மார்க் இருந்தாலும் கிளியராக தெரியும். பிளஸ் உங்களுக்கு என்னன்னா, நார்மலா நம்ம ஃபுல் HD டிவிஸ்ல பிளாக் வந்து கிரேயா தெரியும், இது வந்து பிளாக் பிளாக்கா இருக்கும். நல்லா டெப்த் நல்லா இருக்கும், ஷார்ப்னஸ் நல்லா இருக்கும் இந்த பேனல்ல. சோ ஃப்ரேம் டிவி வந்து 25000, ஃப்ரேம்லெஸ் வந்து
27,000 வரும். ஸோ மேலே வந்து 55 inches பார்த்தீங்கன்னா 55 inches ரெண்டு வெரைட்டி இருக்கு உங்களுக்கு, ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம்லெஸ். இது ப்ளூடூத்தோட வந்துடும், வாய்ஸ் ரிமோட்டும் உங்களுக்கு இருக்கு. அதாவது 55 நம்மளுக்கு வாய்ஸ் ரிமோட்டும் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்கு, பிளஸ் இதுலயும் சவுண்ட் பாரோட 35 watt ஸ்பீக்கரோட இருக்கு. ஸோ இதுல ஃப்ரேம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000, ஃப்ரேம்லெஸ் வந்து 33,000. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிவி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சரோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது சிஸ்டர், சொல்லுங்கள். ஸோ இது வந்து 65 inches டிவி மேடம். இதுவும் OLED பேனல், உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட்டோட வந்துடும். 4K 2160. ஸோ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க 65-75, நம்ம 65 inches இன்னைக்கு காமிச்சிட்டோம் நம்ம. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 55,000. நமக்கு எல்லா ஸ்மார்ட் டிவிஸ்லும் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு, பிளஸ் இது OLED பேனல்னாவே அந்த கிளாரிட்டி அந்த டெப்த் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் 55 தான். ஓகே, வாய்ஸ் ரிமோட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ், அது மட்டும் இல்லாமல் இதுவும் OLED அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் உங்களுக்கு அந்த பிக்சரோட குவாலிட்டி இதில் கூட உங்களுக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டிவியா தியேட்டரா அப்படின்ற மாதிரி இருக்குது. செம்ம பெரிய டிவி அண்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குமா? ஸோ இதை பற்றியும் கேட்போம் சிஸ்டர், சொல்லுங்கள். இது வந்து 75 inches ஃப்ரேம்லெஸ் டிவி. ஓகே, 75 inches டிவிக்கும் நம்ம ஆர்டர் பேசிஸில் பண்ணி தரலாம். ஓகே, 65 வரைக்கும் நம்ம ஷாப்பில் வந்து வச்சுருப்போம். இதுவும் வந்து OLED டிவி, உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட்டோட வந்துடும். So 65க்கும் வந்து என்னன்னா, நான் 65க்கும் சொல்லல, 65க்கு 2.5 GB RAM, 16 GB இன்டர்னல் மெமரி, ஏன்னா அது பெரிய ஸ்கிரீன். 65-75 பெரிய ஸ்கிரீன்னாவே நம்ம சவுண்ட் பார் வந்து சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியாது, ஸ்கிரீன் அதிரும். சோ அதெல்லாம் 30 watt ஸ்பீக்கர் தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? இதுவும் 30 watt ஸ்பீக்கரோட இருக்கும் உங்களுக்கு. சோ இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 87,000. நான் எனக்கு முக்காவாசி இருக்குப்பா, அந்த டிவியை கொண்டு போய் வீட்டில் வச்சுன்னா எவ்வளோ லாங்கில் இருந்து வேணாலும் எத்தனை பேர் வேணாலும். ஏன்னா 75 நம்ம இந்த கிராஸ்லேருந்து டயக்னலாக பண்ணுறது. ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் சுற்றி பார்த்துட்டோம். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம சென்னையிலேயே வேறு செய்கிறாங்க, ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட அவ்வளோவாக இல்லவே இல்லை உங்களுக்கு, இல்லை ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால். ஸோ நம்ம சென்னையிலே செய்கிறாங்க அண்ட் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா பக்கவாக இருக்குது. ஸோ இந்த OLED இதெல்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் பேனல் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 3,000 உங்களுக்கு டிவி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்காக ஆஃபர் போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 32 inch டிவி வந்து ஃப்ரீயாக தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 years வாரண்டி இருக்குது. அண்ட் மெயினாக வந்து டீலர்ஸ்க்கு, ஏன்னா அதுக்காக தான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கவர் பண்ணோம், ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு ஹோல்சேல் பண்ணுறாங்க, எவ்வளோ டிவி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐடியாஸ் கூட அவங்க தருவாங்களாம். இது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்கு அண்ணா நகரில், அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் பார்த்து விசிட் பண்ணலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ஹிமா, பாய்.